ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் மாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள், 200 கிராம் பச்சை பட்டாணியை 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், 6-7 வெள்ளை புடுப்பல், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய், பட்டை 1 துண்டு, கிராம்பு 2 துண்டு, 2 ஏலக்காய், 1 கரப்பாசி தாளிக்கிறதுக்கு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்து நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணியை இதில் போட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி 1/2 உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பில் 1/2 உப்பு அளவு போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்குவோம். ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கணும். இப்போ மிக்சி ஜாரை எடுத்து நம்ம எடுத்து வச்ச தக்காளி, 1 பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தில் 1/2 அளவு இதில் போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிளகாத்தூளையும் அதில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். 2 விசில் வந்துருச்சு, குக்கரை இறக்கி வச்சுட்டு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி 1 கடாயை அடுப்பில் வச்சு 1 குண்டு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பட்டை ஏலக்காவை தாளித்து எடுத்து வச்ச சோம்பையும் இதில் போட்டு வெடிக்க விடணும். நல்லா வெடித்தோன்னே வெங்காயத்தை போடணும். வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் டைமில் போடணும். நல்லா இந்த எண்ணெயிலே அது 5 நிமிஷம் வரையும், பச்சை வாசம் ஊற வரையும் வேகணும். இதோடய கொத்தமல்லி புதினா நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு 1 வதக்கி விட்டு நல்லா வேக விடணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரையும் வேக விடணும். இதுக்கு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா கொதிக்கட்டும். குக்கரை திறந்துட்டாங்க. நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை இதில் போடணும். நல்லா கிளறி விடும். இது 1-7 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்துருச்சு. 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. சுவையான பச்சை பட்டாணி கிரேவி ரெடி. இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.